வணக்கம். இன்றைய பதிவில் மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்குமான ஏப்ரல் 25, 2024 முதல் மே 20, 2024 வரையிலான சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி உச்சம் பெற்ற சூரியன் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளது என்று பார்ப்போம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்ததை விட நான்காமிடமாகிய சுகஸ்தானத்தில் வருவது கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நன்மைகளை அள்ளிக் கொடுக்கிறது. அங்கு சூரியன் குரு மற்றும் புதனுடன் இணைந்து பயணிக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் ராசிக்கு 5 மற்றும் 10 இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். பஞ்சமாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் தொழிலதிபதியுமாக கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக சுகஸ்தானத்தில் பயணிக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே தொழில் ரீதியாக பல அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் ரீதியாக சிறப்பான முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. சுக்கிரன் உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவுடன் இணைந்து மேஷம் ராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு மேஷம் ராசியில் வலுவாக பயணிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு துவக்கத்தில் குருவுடன் இணைந்த சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சி ஆகிறார். அதே நேரத்தில் மே 7ஆம் தேதியிலிருந்து புத்திகாரகராக கல்விக்காரராக வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனுடன் இணைந்து பயணிக்கப் போகிறார். சுக்கிரன் இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குருவுடன் இணைவதால் குரு சுக்கிர யோகம் மிகவலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதனுடன் இவருடைய சஞ்சார காலகட்டத்தின் இறுதியில் பயணிக்கக்கூடிய வேளையில் புது சுக்கிர யோகம் மிகவலுவாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த 2 யோகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த யோகங்களாக கருதப்படுகிறது. எனவேதான் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன. நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் அருமையான அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பொருளாதார ரீதியான ஏற்றங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ புத்தியோ நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு. அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேதுவின் புத்திகள் நடைபெறும் போது முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பல்வேறு வகைகளில் சுக்கிரமகாதிசை இந்த காலகட்டத்தில் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகவலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகிறார். சுக்கிரனை பொறுத்தமட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அவற்றில் சுக்கிரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுக்கிரனின் அனுக்கிரகமில்லை என்றால் அவ்வளவு பெரிய அளவிற்கு நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்காது. எனவேதான் சுக்கிரனுடைய பெயர்ச்சி மிகவும் உன்னிப்பாக கருதப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு சமகிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் இருப்பது பல்வேறு வகைகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக உள்ளன. குரு மற்றும் செவ்வாய் சமக்கிரகங்களாக கருதப்படுகின்றன. ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு சுக்கிர யோகம் என்பது மிகப்பெரிய அளவில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் இயற்கையிலேயே 2 கிரகநிலைகளும் சுபகிரகங்களாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதனும் இந்த காலகட்டத்தின் இறுதியில் சஞ்சரிக்கும் போது சுப பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்து மிகவலுவாக மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகநிலைகள் பகை கிரகங்களாக கருதப்படுகின்றன.
ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாகத்தான் கருதப்படுகிறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். ஏனெனில் குரு பகவான் கூட படிப்படியாகத்தான் நிலையான வளர்ச்சிகளையும் நேர்வழியில் கிடைக்கக்கூடிய செல்வத்தையும் அள்ளிக் கொடுப்பார். ஆனால் சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சிகளை குறுகிய காலகட்டத்தில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக கருதப்படுகிறார். இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுப்பார். அஷ்டமத்தில் பயணிக்கும் போது மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்ற காலகட்டங்கள் அனைத்துமே நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான சமபலம் பொருந்திய இடமாகத்தான் கருதப்படுகிறது. எனவே இந்த சுக்கிரனுடைய உச்ச நிவர்த்தி என்பது பல வகைகளில் மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 7ஆம் பார்வையால் மிகவும் வலுவாக தன்னுடைய ஆட்சி வீடான துலாம் ராசியை பார்வையிடுகிறார். இந்த சுக்கிரனின் பார்வையும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. சுக்கிரனின் 7ஆம் பார்வை துலாம் ராசியில் பதிவதின் மூலமாக பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது. எனவே பணத்தட்டுப்பாடுகள் தடைகள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் முற்பகுதியில் குருடனும் பிற்பகுதியில் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக குரு சுக்கிர யோகத்தையும் புது சுக்கிர யோகத்தையும் லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் வலுவாக கொடுக்கிறது. எனவே பல வகைகளில் அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்களும் உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவுகளை மிகச்சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. சுக்கிரன் குருவுடன் இணைந்திருப்பதால் குடும்பம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். சுக்கிரன் புதனுடனும் இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. அதைவிட முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து பயணிக்கிறார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பல அதிரடியான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது. முக்கூட்டு கிரகங்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக முன்னேற்றங்களுக்கு தடைகளை போடக்கூடிய பல காரியங்கள் அனைத்தும் உடைத்தெறியப்படுகின்றன. எனவே காரிய தடைகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த மாதிரியாக சுக்கிரனுடைய அமைப்பு மிகவலுவாக இருக்கின்ற போது அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராகு மீனம் ராசியிலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மோட்சகாரகரான கேது கன்னிராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சந்திரன் பெரும்பாலும் பல்வேறு இடங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற நிலையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நிறைந்த யோகங்களை கொடுப்பதால் பல அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனுடைய அமைப்பும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கின்றது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் வருவது நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குருவும் 5ஆம் ஸ்தானத்திற்குள் மே 1ஆம் தேதி மாறுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 7.5 சனியின் இறுதி காலகட்டமாக இருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகங்களும் உண்டு. இழந்த சொத்துக்கள் மட்டுமில்லாமல் அதைவிட பல மடங்கு அதிக அளவிலான சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா மற்றும் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் என அனைத்தையும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. பல்வேறு வகைகளில் சந்தித்து வந்த தடைகள் அனைத்தும் மிகச்சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பெருமளவில் குறைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான அங்கீகாரம் மற்றும் நல்ல முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். தொழில்துறையில் புதிய வாடிக்கையாளர்களும் புதிய ஒப்பந்ததாரர்களை சேர்ப்பதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது.
எனவே இந்த காலகட்டத்தில் பல புதிய தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகள் கிடைக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும். விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்புகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். புதிய திருப்பங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்ற தருணங்கள் அனைத்தும் மாறி அனுகூலமான சூழ்நிலை உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. எதை செய்தாலும் சிறப்பான முறையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் மிக வலுவாக கிடைக்கிறது. புதிய நிலம் வாங்குதல் உள்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை விளக்கி சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் சுபிட்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன.